பதினெட்டு என்ற எண் மிகுந்த மகத்துவம் பொருந்தியது. மகர ஜோதி நாயகனாம் ஐயன் ஐயப்பனை இருமுடி கட்டி சென்று தரிசிக்கும் பக்தர்கள் பதினெட்டு படிகள் ஏறி சென்று தரிசிக்க வேண்டும் என்பது நியதி. இந்த பதினெட்டு படிகளும் ஓர் உன்னத தத்துவத்தை குறிக்கின்றன. பார்த்தல், கேட்டல், ருசித்தல், நுகர்தல், உணர்தல் ஆகிய ஐம்புலன்களையும் கண், காது, வாய், மூக்கு, மெய் ஆகிய ஐம்பொறிகள் மற்றும் ஆணவம், கண்மம், மாயை என்னும் மும்மலங்களே பதினெட்டு படிகளாகும். இவற்றை வென்று கடந்து சென்றால்தான் ஐயன் ஐயப்பனின் திருவருள் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். ஐயப்ப சுவாமிக்கு நடைபெற்ற படி பூஜை மற்றும் திருவிளக்கு பூஜையை இன்றைய தெய்வ தரிசனம் பகுதியில் நாம் தரிசிக்க இருக்கிறோம். இந்த திருவிளக்கு பூஜை ஸ்ரீ தேவி கருமாரி அம்மனின் இரண்டாவது படை வீடு என்று சொல்லப்படும் ஆவடி திருவிளஞ்சியம்பாக்கம் கருமாரி அம்மன் ஆலயத்தில் ஐயப்பன் திருமுன்பு நடைபெற்றது. திருக்கோயிலையும் திருவிளக்கு பூஜையையும் தரிசிக்க செல்லலாம். கிராம தேவதையாக எல்லோராலும் வழிபட பெறும் தெய்வம் கருமாரி. முப்பெரும் தேவியரான துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகியோரின் அம்சமாக தோன்றியவள் கருமாரி அம்மன் என்பது ஐதீகம். கருமாரி என்றாலே அனைவர் மனதிலும் தோன்றுவது அவள் முதன் முதலில் கோயில் கொண்ட திருவேற்காடு. அதன் பிறகு அவள் பல ஊர்களில் கோயில் கொண்டு அருள்கிறாள். அவற்றுள் ஒன்றாக பிரசித்தி பெற்று விளங்கும் ஆவடி திருவிளஞ்சியம்பாக்கம் தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன் கோவில் விழாக்கோலம் பூண்டிருப்பதை காண்கிறோம்.